வணக்கம் தமிழ் மார்க்கெட் நேயர்களே, இன்னைக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து தூக்கமின்மை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் வந்து நைட்டு தூங்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணமாக வந்து பில்லோவும் வந்து அமைஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி நானும் வந்து ரொம்ப நாளாக வந்து தூக்கம் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த ஸ்லீப் ஷியா தலகாணி பற்றி நான் கேள்விப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தூங்குறப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து கழுத்து வலி வரும். அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது வந்து தலைவலி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து வரும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த தலகாணி வந்து மைக்ரோ ஃபைபர் தலகாணி. ஸோ மைக்ரோ ஃபைபர்னா என்ன, மைக்ரோ ஃபைபர் ஃபில்லோ யூஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன பயன் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுடைய தலகாணி வந்து சரியானதாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தலகாணி நம்மளுடைய தூக்கத்தையும் கெடுத்துரும். அதே மாதிரி தலைவலி, கழுத்தொலி, அந்த மாதிரி பல பிரச்சனைகளும் வந்து காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சும் போது உங்களுக்கு வரும். அது மாதிரி நிறைய டைம் வந்து எனக்கும் இருந்திருக்கு. அந்த மாதிரி கழுத்து வலி, தலைவலி, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கணும்னா ஒரு தலகாணியை வந்து நம்ம எப்படி சரியானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சரியான தலகாணியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய கழுத்துக்கான சப்போர்ட் வந்து அந்த தலகாணி வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தலகாணியோட ஹைட் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம கழுத்துக்கு எப்படி சப்போர்ட் வந்து கொடுக்கணுமோ அந்த மாதிரியான தலகாணி வந்து தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த தலகாணியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. ஸோ நம்ம கழுத்துக்கான சப்போர்ட்டை வந்து இந்த தலகாணி வந்து நீட்டாக கொடுக்கும். முதல்ல வந்து நம்ம தலகாணியை தேர்ந்தெடுக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம தூங்கும்போது நம்ம தலகாணி வந்து நம்ம கழுத்துடைய ஷேப்புக்கே வந்து மடங்குதா, சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து நிறைய இளவஞ்சி மெத்தைகள் தலகாணிலாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நம்ம படுத்தோம்னா நம்ம ஷேப்புக்கு வந்து அந்த தலகாணி வந்து மாறாது, அந்த ஷேப்புக்கு தான் நம்ம வந்து தூங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தலகாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கழுத்து ஷேப்புக்கே வந்து அது வந்து மடங்கிடும். ஸோ அதனால் வந்து நம்ம தூங்கும்போது கழுத்து வலி, அந்த மாதிரி தலைவலி, எந்த மாதிரி பிரச்சனையும் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலகாணி வந்து எப்பயுமே வந்து கூலாக மெயின்டைன் ஆகும். கூலாக எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மூச்சு விடுறோம் அப்படி இல்லைனா தூங்குறோம் அப்படின்னா வேர்வை சில பேர்த்துக்கு வந்து நைட்டு தூங்கும்போது வரும். அதே மாதிரி மூச்சு காற்று வந்து சில பேர் வந்து இப்படி கவுந்தடிச்சு படுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து வேர்வையாக இருக்கட்டும், அதே மாதிரி மூச்சு காற்றாக இருக்கட்டும், ஈஸியாக அந்த தலகாணி வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே வந்து விட்டுரும். ஸோ அதனால் எப்பயுமே இந்த தலகாணி வந்து ரொம்பவே கூலாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயும் வந்து நெக் பெயின், அதுக்கப்புறமா தலைவலி வந்து நமக்கு வராது. காலையில் எந்திரிக்கும் போது வந்து ஒரு ரிலாக்ஸான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். மைக்ரோ ஃபைபர் தலகாணி அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் பார்டர்லாம் வச்சு கொடுத்து ஒரு நல்ல டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே வந்து ஒரு ரிச்சான தலகாணி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். தூங்கும்போது வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து நம்மளால் உணர முடியும். இது வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் தலகாணி அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ மைக்ரோ ஃபைபர் தலகாணி வந்து பயன்படுத்துறதுமா என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தூங்குறோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய மூஞ்ச, நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம முடியாக இருக்கட்டும், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-12 மணி நேரம் வந்து இந்த தலகாணியோட இந்த மெல் சர்ஃபேஸில் தான் வந்து காண்டாக்டில் இருக்கும். ஸோ அப்படி காண்டாக்டில் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய ஷேப்பில் வந்து திரும்பி திரும்பி படுப்போம். ஸோ அப்படி திரும்பி படுக்கும்போது நம்ம ஃபேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி முடியாக இருக்கட்டும், உராய்வு வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம நார்மல் தலகாணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி கொட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கின் டேமேஜ் வந்து நிறைய வந்து நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தலகாணியில் வந்து அந்த பிரச்சனை வந்து நடக்காது. ஸோ இந்த தலகாணி நம்ம மைக்ரோ ஃபைபர் தலகாணி பயன்படுத்துறது மூலமாக அதாவது ஸ்கின் டேமேஜ் ஆகாது, அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை வந்து தலகாணியால் வந்து கொட்டுற முடி வந்து இதனால் தடுக்கப்படும். ஸோ அது வந்து அந்த வகையில் இந்த தலகாணி வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இந்த தலகாணியோட மேல் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே மிருதுவாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம வந்து ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு வச்சு தேய்ச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஏற்படாது, நம்ம மூஞ்சிக்கு வந்து அதாவது ஸ்கின்க்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. மேல் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இதாகவும் இருக்கிறதுனால நம்ம கழுத்து வந்து எந்த பொசிஷனில் வச்சாலும் அதுக்கான சப்போர்ட்டை வந்து கரெக்டாக வந்து இந்த தலகாணி வந்து கொடுக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து தலைவலியோ இல்லை கழுத்து வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படுறது தடுக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம தூங்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தூங்குவோம், அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது நிறைய பேர் வந்து புரண்டு படுப்பாங்க. புரண்டு படுக்கிறது மூலமாக நம்மளுடைய தூங்குற பொசிஷன் வந்து நிறைய டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் தூங்கும்போது. ஸோ அந்த மாதிரி எந்த பொசிஷனில் நம்ம தூங்கினாலும் அதுக்கான கரெக்டான கழுத்து சப்போர்ட்டை வந்து இந்த தலகாணி வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம மைக்ரோ ஃபைபர் தலகாணியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. முதல்ல மைக்ரோ ஃபைபர் தலகாணியை வந்து ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ முன்னாடி வந்து நான் நார்மல் தலகாணி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தலகாணி வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஹீட்டாக வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த தலகாணியில் வந்து வராது. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த ஹீட்டை வந்து கடத்தி வெளியே கொண்டு போயிடும். ஸோ எப்பயுமே வந்து இந்த சர்ஃபேஸாக இருக்கட்டும், இந்த தலகாணியில் வந்து நம்ம படுக்கும்போது வந்து ஒரு கூலான ஃபீல் தான் வந்து கிடைக்கும். அதனால் நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போது கழுத்து வலியோ, அதுக்கப்புறமா ஹார்ட்டாக இருக்கிறது, வேக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த
தலைகாணியில் வந்து நமக்கு வந்து வராது. ஸோ அதனால தான் நான் வந்து ஆக்சுவலாக வந்து நார்மல் தலைகாணிலேருந்து இந்த மைக்ரோஃபைபர் தலைகாணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ இந்த மைக்ரோஃபைபர் தலைகாணியில் வந்து இன்னும் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது. ஸோ இந்த தலைகாணியோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தலைகாணியோட பேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து ரிச்சாக லக்ஸூரியாக வந்து இருக்குது பார்க்கும்போது. அதே மாதிரி அதுக்கேற்ற கம்ஃபர்ட் வந்து இது வந்து நமக்கு கொடுக்குது. நீங்கள் வந்து நைட்டு வந்து நிறைய பேர் வந்து தூங்கும்போது காலையில் வந்து தலைகாணி வந்து ஈரமாக இருக்கும், அதாவது நைட்டு தூங்கும்போது வேர்வை வெளியே வந்து ஈரமாயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த தலைகாணியில் வந்து எனக்கு வந்து ஏற்படலை. ஏன்னா நம்ம தூங்கும்போது இந்த தலைகாணி வந்து அந்த வேர்வையை வந்து உறிஞ்சிக்குது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது இந்த தலைகாணியில் தூங்கும்போது. காலையில் எழுந்திருக்கும் போது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் போட்டிருக்க ஃபேப்ரிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே ரிச்சாகவும் லக்ஸுரி மாடல் கொண்ட ஃபேப்ரிக் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து தண்ணியை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால் எந்த ஒரு வேர்வையோ இல்லை எந்த ஒரு வெட்டோ நம்ம வந்து இந்த தலைகாணியில் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இப்போ பொதுவாக வந்து நம்ம நார்மலாக காட்டன் தலைகாணி வந்து வாங்கினோம் அப்படின்னா அது வந்து தண்ணியில் போடக்கூடாது, தண்ணியில் போட்டால் வீணாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வெயிலில் தான் வந்து காயப்படுவாங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும். ஆனால் அந்த மாதிரி வந்து இந்த தலைகாணிக்கு வந்து கிடையாது. தலைகாணி வந்து நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் முக்கி வாஷிங் மிஷினில் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் வந்து இந்த தலைகாணி வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்படாது. திருப்பி இதே ஷேப்புக்கு இதே பப்பியோட இதே சாஃப்ட்னஸோட வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து இதில் ரொம்பவே ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த மாதிரி தலைகாணி வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய ஜெம்ஸ் வந்து அதில் இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாமல் நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருப்போம். என்னதான் வந்து நம்ம வெயிலில் காய வச்சாலும் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஜெம்ஸ் வந்துருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். அதே மாதிரி திருப்பி இதே ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். தலைகாணி ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டியான பேக்கிங் வந்துச்சு. ஸோ இந்த பேக்கிங்கை பார்க்கும்போதே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தலைகாணி வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பேக்கிங்கில் வருமானு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தலைகாணி வந்து உள்ளே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைகாணி வந்து இந்த மாதிரி சுருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு. பேக்கிங் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது தலைகாணி. ஸோ மேலே வந்து ஒரு கவர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கவரை வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ கவரை பிரித்தவொடனே வந்து தலைகாணி வந்து பஃபியாக மாறிடுச்சுங்க பாருங்கள். பேக்கிங்கில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மைக்ரோஃபைபர் தலைகாணி வந்து ஸ்லீப்ஷியா அப்படின்ற பிராண்டோடது வந்து நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டே ஆகணும். இந்த தலைகாணி வாங்குறதுக்கு முன்னாடி தூங்கும்போது வந்து ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நல்ல தூக்கம் வந்து இல்லாமல் நிறைய நாள் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ இந்த தலைகாணி வாங்கினதுக்கப்புறமா இப்போ நைட்டு வந்து நிம்மதியாக தூங்குறேன் 8 மணி நேரத்துக்கிட்ட. இந்த தலைகாணி பயன்படுத்துறதுக்கப்புறமா இப்போ வந்து நெக் பெயின் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக நான் வந்து நைட்டு வந்து தூங்குறேன் இந்த தலைகாணி பயன்படுத்துறதுனால. பிரச்சனைகளும் வந்து தற்போது ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நிம்மதியான, அதாவது நம்ம தூங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸோட இந்த தலைகாணியில் வந்து நம்மளால் தூங்க முடியும். கண்டிப்பாக வந்து நெக் பெயின் வந்து குறைஞ்சது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது இந்த தலைகாணியை வந்து நான் பயன்படுத்துறது மூலமாக. தலைகாணியை பார்த்தோன்னே வந்து தூங்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான தலைகாணி இது. ஸ்லீப்ஷியா இந்த பிராண்ட் வந்து உலக அளவில் வந்து பில்லோ ஆகட்டும் குஷன் ஆகட்டும் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி உலக அளவில் ஒரு பிராண்டடான குஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி பில்லோவை வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பிராண்டில் வந்து யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஹை டென்சிட்டி மெமரி ஃபோம், அதுக்கப்புறமா A1 மைக்ரோ ஃபைபர் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து இதோட தரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. தலைகாணி வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களுடைய கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த தலைகாணிக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கிடைக்கும். தலைகாணி வந்து வாங்கி இனிமேல் வந்து கழுத்து வலி இல்லாமல் நிம்மதியாக வந்து நீங்கள் தூங்கலாம். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளுடைய தமிழன் மார்க்கெட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.